வணக்கம். இந்த அக்ரேரி ஐஎம்ஓடி யூடியூப் சேனலுக்கு கலனிப்பு சார்பாக சா கவீரசன். அக்ரி பிஸ்னஸ், அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிற சந்தேகங்களை பற்றி இடிஐஐ திருச்சி அக்ரி இன்குபேஷன் ஃபாரம் சப்போர்ட் பை டிஎன்ஏயு இதனுடைய சிஇஓன திரு சந்தோஷ் அவர்களோட தான் நம்ம கலந்துரையாடிட்டு இருக்கோம். இது பகுதி இரண்டு. பகுதி ஒன்றினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, வாங்க பகுதி ரெண்டு பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப உரக்கடை வைக்கிறவங்க, அடுத்து வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு தங்களை வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லிக்கிறாங்க. இப்ப ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் அக்ரி பிசினஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு வந்தது வந்து அதை வந்து புதுசாக ஒரு டெர்மினாலஜி கிரியேட் பண்ணி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வைங்களேன். பிஸ்னஸ்ங்கிறத எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வந்து புதுசாக ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த டெர்மினாலஜிஸில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அது வந்து ஒரு புதுசான டெக்னாலஜி வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம நார்மலாக இப்போ தான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை நீங்கள் வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ்ன்னு தான் நம்ம சொல்லிக்குவோம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, இப்போ அப்பா உரக்கடை வச்சுருந்தாரு, நான் அந்த உரக்கடையோடு சேர்ந்து மருந்து கடையை சேர்த்து வைக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்காது, அது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸும் மறுபடியும் அவங்க டெவலப் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் புதுசாக உரக்கடை வச்சு புதுசாக போய் லைசன்ஸ் வாங்கி புதுசாக ஒரு உரக்கடை அக்ரி கிராஜுவேட் வைக்கிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாம். பட் அதுக்குள்ளே இனோவேஷன் இருந்ததுன்னா அது இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்னு வந்துடணும் எங்களை. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு எதுவும் அந்த டெர்மினாலஜிஸ்குள்ளே நம்ம ரொம்ப குழப்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தொழில் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாலே போதுங்க. ஸோ அதை சுற்றி இருக்கிற டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்கும், நம்ம அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம தொழிலுக்குள்ளே இறங்கிட்டா போதும், நம்ம செய்யறத வந்து செஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு இப்ப ஒரு ஸ்டார்ட் அப்ஸோ ஒரு பிசினஸோ ஆரம்பிச்சுட்டு அதை விரிவடைகிறதுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது? ஓகே, அது வந்து இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம்ங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர்னு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஃபார்மர் சைடில் நம்ம பார்த்தோம்னா இப்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அவங்க பொருள் அவங்களால விற்க முடியல, அந்த வேஸ்டேஜ் நிறைய ஆகுது, சர்ப்ளஸ் அதிகமாகிருச்சு, பட் கன்சம்ஷன் வந்து அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது ஃபார்மர் சைடில் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது, இஷ்யூஸ் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு அது புதுசு இல்லை, அவங்க எத்தனையோ விஷயங்களை பெருசு பெருசாக பார்த்துட்டு வந்தவங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே சமயம் அதை சுற்றி நடக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றும் பெரிய அடிகள் விழுல இந்த கோவிட்னால. பட் அவங்க முடிஞ்சு வரும்போது நம்மகிட்ட தேவைப்பட வேண்டியது என்னென்னா மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிற புரிதலை வந்து ஒன்று அவங்க அதிகப்படுத்திக்கணும். அதாவது கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னென்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிரும், அவங்களோட வாங்கும் திறன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அத்தியாவசிய பொருட்களுக்காக அவங்க வந்து செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க, இனிமேல் வந்து அந்த லக்ஸூரியஸ் ஐட்டமுக்கு போக மாட்டாங்க. அதோட தேவைகள் வந்து இன்னும் ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாகும். அதாவது நீங்கள் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தான் இந்தியாவோட பாப்புலேஷனே அதிகம். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இனி எல்லாமே ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்குள்ளே தான் வரும். ஸோ அதே மாதிரி அதனால் அக்ரிகல்ச்சருக்குள்ளே இருக்கிற பொருட்கள் நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் உணவுப் பொருட்கள் எது வந்தாலும் அது ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கிறனால இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க அடுத்தது அதுக்குள்ளே அதில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஹைஜீன். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான இப்போ அடுத்த விஷயங்கள் வந்து ஹைஜீன். நம்ம எப்படி போய் ஒரு சப்ளை பண்ண போகிறோம்? இப்போ தள்ளுவண்டி கடைக்காரர் கூட தலையில் கேப் போட்டுக்கிறாரு, கையில் க்ளவுஸ் போட்டிருக்காரு, மாஸ்க் கட்டியிருக்காரு. ஸோ மாஸ்கை தவிர மீதி ரெண்டுமே வந்து நார்மலாக எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் எடுத்திங்கனாலும் எது எடுத்திங்கனாலும் அது மேண்டேட்டரி, நம்ம யாரும் ஃபாலோ பண்ணிக்கல, அந்த ஒரு ஹைஜீன் சிஸ்டமும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கல. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வர வேண்டிய தேவைகள் அதிகமாகிருச்சு. அந்த ஹைஜீனுங்கிற விஷயத்தை அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் ப்ராசஸிங் செக்டாரில் பண்ணாலும் ஒரு பொருளை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி அதை வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புதுசு புதுசாக நாம்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஒரு அடுத்த லெவல் கம்பெனியில் இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்லேருந்து மீடியம் ஸ்கேலை தாண்டி போகிறாங்க அப்படிங்கிற கம்பெனி எல்லாம் வேற நாடுகளுக்கு நம்ம பொருட்களை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நாம்ஸ் எல்லாம் இவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன நாம்ஸ் கேட்பாங்க, இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாம்ஸ் இருக்கும். நம்ம யூஎஸ்ன்னு எடுத்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏ நாம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு அரபு எமிரேட்ஸில் கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ணணும்னா ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே இந்தோனேஷியாவுக்கு போய் சேல் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஹலால் சர்டிஃபிகேட் வேணும், ஆனால் அவங்க வேறு விதமான ஹலால் சர்டிஃபிகேட் கேட்பாங்க.
அதே நீங்க இஸ்ரேலுக்கு இப்ப அனுப்பணும்னா கோஷர் சர்டிபிகேட்னு ஒண்ணு கேட்பாங்க, அது வந்து அங்க ஜீவிஸ் பீப்புள் அந்த சர்டிபிகேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த கண்ட்ரியை பத்தின புரிதல் இருக்கணும், அந்த கண்ட்ரியில என்ன தேவைகள் இருக்கு, அந்த சர்டிபிகேஷன் ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ அப்பீடாவோட நெசசரி வந்து அதிகமா இருக்கும், அதுல அப்பீடாங்கிற இதுல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ஃபுட்டோட எக்ஸ்போர்ட் ஏஜென்சியில வந்து அவங்க போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கனெக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும். தொழில் முனைவோர் வந்து அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நிறைய இடத்துல வந்து ஒரு டச்சில் இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் வந்து ரெகுலராக கிடைக்கும். இவங்களும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அது நார்மலாகவே அப்படியே போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற வந்து விஷயங்கள் வந்து இனி நடக்காது. ஸோ அவங்க ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் போது அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணல, மத்த மாநில காட்டிலும் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு சார், நல்லா வளர்ந்துருக்கு? அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாநிலத்திலையும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி 80% பேர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் அதிகமா உள்ள வந்திருக்காங்க, அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க அவங்களுக்கான அந்த ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைக்காம. மற்ற மாநிலத்தோட நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப அதிகம்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க நம்ம வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம், நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போறதுக்கு நம்மளே மாதிரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சப்போர்ட்ஸ் இப்போ நிறைய அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் உள்ளே வர்றாங்க, சஜஷன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் மற்ற நீங்கள் இன்குபேஷன் ஃபோரம்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அக்ரிகல்ச்சரில் ஒரு விங்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க. ஏ தமிழ்நாட்டில் நீங்கள் போய் ஒரு இன்குபேஷனுக்குள்ளே ஸ்டார்ட் அப் எத்தனை பேர் வந்து பேசுனாங்க, என்கொயரி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 75% பேர் அக்ரிகல்ச்சருக்குள்ளே ஸ்டார்ட் அப் தான் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ட்ரிப் சிஸ்டம், ஸோ ஃபோன்லேயே வந்து எல்லா இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலையும். பட் அதை வந்து நம்ம ஃபார்மருக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு பொருளாக அதை மாற்றக்கூடிய சூழ்நிலையில வந்து நம்ம இருக்கிறோம். அதுக்கான சப்போர்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்குபேஷன் மூலயமா கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அதே சமயம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த ஒரு புரிதலுக்குள்ள வர ஆரம்பிக்கணும். நம்ம யாருக்கு கொண்டு போய் ஒரு பொருளை கொடுக்க போறோம், எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம், யார் அதை உபயோகப்படுத்த போறாங்களோ அவங்க கிட்ட நம்ம நிறைய பேசணுங்கிறத ஸ்டார்ட் அப்ஸ் புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பண்றாங்க, மற்ற ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா ஸ்டேட்லயுமே அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ் பொறுத்தவரை. சார், இப்ப பெரும்பாலான வேளாண் தொழில் முனைவர் வந்துட்டு எந்த இடத்துல தோக்குறாங்க, தோல்வியடைறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதில் ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. ஒன்று வந்து இந்த இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன அந்த பாகத்தில் வந்து இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அந்த கண்டுபிடிப்பில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை யார் யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அதை எடுத்து இப்போ உபயோகப்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் ஒரு பொருளை தயாரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி தயாரிக்கும் போது என்ன பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க கொண்டு போய் அதை பேசும்போது அதை ஃபார்மர்ஸ்னால புரிஞ்சுக்க முடியாது, இல்லை அதை ரெண்டல் பேசிஸில் இவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாலும் அதனால எனக்கு என்ன பெனிஃபிட். அதாவது விவசாயிகளுக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை கம்மி பண்ணணும், இன்னொன்று அவங்க பொருளுக்கு தேவையான உரிய விலை கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா அது நீங்கள் கண்டுபிடிச்ச இனோவேஷன் வந்து ரொம்ப தேவையான ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு விவசாயி வந்து மருந்தடிக்கணும், ஒரு உரம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லித்தர்றது பார்த்துட்டீங்கன்னா டீலர்ஸ் தான் சொல்லித்தராங்க, அந்த பொருளை விற்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லித்தராங்க, அந்த பொருளை செஞ்ச யாருமே சொல்லித்தர, அந்த பொருளை எவ்வளவு போடணும் என்ன போடணும் அவங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. அவங்க மண்ணை தூக்கிட்டு போய் சாயில் டெஸ்ட் பண்றதுக்கு ஓடணும், மொபைல் சாயில் டெஸ்ட் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம அத்தனை விவசாயிகளை கவர் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும், வந்தாங்க பட் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத போனதுக்கு ரீசன் இதுதான், அதை யாரு உபயோகப்படுத்த போறாங்க அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதா, இந்த விஷயங்களை பார்க்காம விட்டுட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சைட்ல வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல ஆரம்பிச்சவங்க மற்ற பிஸ்னஸை விட இதுல அடி வாங்கினவங்களோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு ட்ரேடிங் மாதிரி பண்ணி இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டேபிளா சஸ்டெயின் பண்ணி போற அளவுக்கு இருக்காங்க.
பட் அந்த இனோவேஷன் வரும்போது இந்த பிரச்சனைகள் வருது, அவங்களால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலங்கும் போது இனோவேட்டிவ் ஸ்டார்ட்அப்ஸ் அந்த இஷ்யூஸ் வருது. பட் அதே சமயம் இந்த சைடு வந்து ரெகுலர் பிசினஸ்ல வரவங்க வந்து பெரிய அளவுல யாரும் வந்து இது வரைக்கும் அடி வாங்கலீங்க, அவங்க வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணி நீட்டா கொண்டு போற ஸ்டேஜ்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட நீடு இப்ப அதிகமாகறதுனால அவங்க வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்காங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல நீங்களும் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அக்ரிகல்ச்சர் இருக்கிற பாடத்திட்டம், இப்ப இருக்கிற பாடத்திட்டம் வந்துட்டு தொழில் முனைவருக்கு என்ன மாதிரி, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொழில் முனைவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த மாதிரி பயனுள்ளதா இருந்து நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் படித்து வந்தவன் தான். இப்போ எங்கள் ஃபேமிலியெல்லாம் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் கிடையாது, பட் நான் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கோர்ஸை படித்தேன். இப்போ நான் வந்து வேளாண் வணிக மேலாண்மைன்னு படிக்கும்போது எனக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நான் கோயம்புத்தூரில் தான் நான் முடிக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கோர்ஸ் மட்டும்தான் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கக்கூடிய கோர்ஸாக இருந்தது. அது நாங்கள் வெளியில் வந்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம பாடத்திட்டங்களில் வந்து நிறைய சயின்டிஃபிக்காக எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லித்தர்றோம். இதில் முக்கியமாக நம்ம வந்து மாற்ற வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேஷனில் நம்ம ரொம்ப போய் மாற்றிட முடியாதுங்க. அளவாக மாற்றலாம், அவங்களுக்கான ஒரு இன்புட்ஸை நம்ம கொடுக்கலாம், பிஸ்னஸ்னால் என்ன, இதை எப்படி பண்ணணும், என்ன வரணும் அப்படிங்கிறது. அடுத்த லெவல் எம்எஸ்சி நம்ம பிஹெச்டின்னு வரும்போது இல்லை ரிசர்ச் அசோசியேட் ஆகும்போதெல்லாம் அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேர்ந்தெடுக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க, எல்லாமே வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்காக ஒரு டாபிக் எடுத்து பண்றாங்க, அது எல்லாமே நடக்குது. பட் அது ஏன் வந்து இன்னும் ஃபார்மர் அளவுக்கு போகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 10% தான் வந்து ஒரு எம்எஸ்சி ப்ராஜெக்டோ ஒரு பிஹெச்டி ப்ராஜெக்டோ வந்து ஒரு விவசாயிக்கு போய் உபயோகமான ப்ராஜெக்டா இருந்திருக்கு. அப்போ நம்ம சைடில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட்டோ ஒரு பிஹெச்டி கிராஜுவேட்டோ வந்து அவங்க படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட போது விவசாயிகளோட நேரடியாக சந்திச்சு அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து தான் இவங்க டாப்பிக்காகவே மாற்றணும். ஸோ அவங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதில் இப்போ அந்த டாபிக்ஸையே வந்து சுற்றி சுற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிசர்ச் முடியறதுக்குள்ளே அந்த விவசாயிகளோட தேவைகளே முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட் பிஹெச்டி கிராஜுவேட் எல்லாமே அவங்க எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து விவசாயிகளோட நேரடியான ஒரு தேவைகள் என்னவோ அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு டாப்பிக்காக அவங்க எடுக்க வேணும். நம்ம கரிக்குலம்ல வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் சொல்லித்தர்றது ஒரு விஷயங்க, அது வந்து அண்டர் கிராஜுவேஷன்ல சொல்லித்தரோம், அது எல்லாமே ஓகே. பட் ஒரு ரிசர்ச் எடுத்து பண்றோம்னா அந்த ரிசர்ச் வந்து எக்ஸ்டென்ஷன் மூலமா அது விவசாயிகிட்ட போய் சேரணும். அது நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு ரிசர்ச் பேப்பர் மட்டும் வச்சிருக்கிறனால அங்க எந்த ஒரு உபயோகமும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் அவ்வளவுதான். பட் அதனால விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கனாலே அவங்க ரிசர்ச் வந்து சக்சஸ் நடத்து. அதை தான் வந்து ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட்டோ ஒரு பிஹெச்டி கிராஜுவேட் வந்து கண்டிப்பா அவங்களோட விஷயத்துல வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு விவசாயியோட நேரடியாக சந்திச்சு அவங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். இதுதான் என்னோட சைட்ல இருந்து பர்சனலாக என்னோட சஜஷன் இதுதான் வரும். மற்றபடி அவங்க வந்து படிக்கும்போதே வந்து அந்த கரிக்குலம்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து நம்ம ஒரு ஒரு சிலபஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் இருக்கும், இல்லை ஒரு 25 டாபிக் இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் அந்த டாபிக் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கடைசி ஒரு 2 lecture வந்து அதை பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்லித்தரணும். இப்போ அந்த லெக்சரை ஃபுல்லாக முடிக்கும் போது இந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சனால என்னென்ன தொழிலெலாம் பண்ண முடியும், நீங்கள் அண்டர் கிராஜுவேஷனுக்கு என்னென்ன தொழிலெலாம் பண்ண முடியும்னு சொல்லி கொடுக்கலனா பரவாயில்ல, என்னென்ன கம்பெனியெல்லாம் இதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு தெரிவிக்கும். அவங்க படிக்கும்போதே அப்போ தான் நிறைய கம்பெனியை பற்றி படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்கு வரும். அவங்க அந்த கோர்ஸை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு அதை எக்ஸாமோட முடிச்சுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஜஸ்ட் மார்க்குக்காக முடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த ஒரு கோர்ஸ் முடிக்கிறோம், இப்போ பேத்தாலஜியில் ஒரு கோர்ஸ் முடிக்கிறோம், என்டமாலஜியில் ஒரு கோர்ஸ் முடிக்கிறோம், நீங்கள் எந்த டிவிஷன் எடுத்தாலும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் முடிக்கிறீங்க அப்படின்னா அதை அதை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பற்றியும் அவங்க படிக்க ஆரம்பிக்கும். அதில் 2 நல்ல விஷயம் நடக்குங்க. ஒன்று, அவங்களோட வேலை வாய்ப்பை அவங்களே தேடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து நல்லபடியா வந்து அவங்களோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உந்துதல் சக்தியா அது இருக்கும்.
இதுல நம்ம கிராஜுவேட் சைட்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயங்கள், அவங்க வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னு போகும்போது நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னாங்க. இப்ப எல்லாருமே ஐஐடி ஐஐஎம்ஸ் இவங்களை எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். பட் அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே எந்த கம்பெனிக்கு போகணுங்கிறத அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு இன்டர்வியூல போய் உட்காரும் போது அந்த கம்பெனியில வந்து இன்டர்வியூவர் இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்டமாலஜில ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நல்லா வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பேஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனி எல்லாம் R&D வச்சிருக்காங்க அப்படிங்கறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வரும்போது அந்த கம்பெனி எது எதுலையில R&D பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இவங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் போது அந்த கம்பெனியில இவங்க நேரடியா போய் அவங்க கிட்ட பேசலாம். நீங்க இதை பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்கனால பேச முடியும். ஆனா இப்ப இருக்கிற அப்ரோச்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேக் அந்த மென்டாலிட்டில இருந்து வெளியில வர்றதில்ல. அவங்களே வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அதனால நான் இதுக்கு மட்டும் போய்க்கிறேன், நான் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் போய்க்கிறேன், ஒரு சேல்ஸ் டீமுக்குள்ள போய்க்கிறேன், ஒரு சேல்ஸ் ஆபீசரா போய்க்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வெளியில வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிக்கணும்னா கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து இவங்க படிக்கும் போதே வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அவங்களே கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா பேசணும் இருந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துதான் பேசியிருக்கோம். ஸோ நம்ம உண்மையே வந்து நாங்கள் கலனிப்பூவையும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் பார்க்குறோம். ஸோ ஒரு கலனிப்பூ ஸ்டார்ட் அப்பை வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறது எப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ஸை எங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம செஞ்சிடறோம், ஆனால் அது எண்ட் யூசர்கிட்ட கொண்டு போய் காமிக்க முடியறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து நாங்கள் கலனிப்பூ வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் நேரடியாக சேருங்க. புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினச்சி வர்றவங்களுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறையா விஷயங்கள் எங்கள் சைட்ல இருந்தும் சப்போர்ட்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி எவ்வளோ வேணாலும் செய்யலாங்க. ஸோ நம்மளோட கடைசி ஒரு எய்ம், ரெண்டு பேர்த்தோட அப்ஜெக்டிவ் ஒன்று தாங்க, விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கணும், அந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்துக்காக நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. ஸோ என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.